அனைத்து மண்மனம் சேனல் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் முன்பு கண்ட காணொளிகளில் வாழை மரத்தில் காலிஃப்ளவர் ஊடுபயிர் செய்வது பற்றி முழுவதுமாக விளக்கியிருந்தோம். இப்போது அனைத்து காலிஃப்ளவர்களும் அறுவடை முடிந்து வாழை மரத்துக்கு மண்ணணிக்கும் பணியானது தொடங்கப்பட்டு விட்டது. காலிஃப்ளவர்களை முதலில் சமன் செய்யும் அறுவடை செய்த காலிஃப்ளவர்களை சமன் செய்யும் பொருட்டு முதலில் பவர் டில்லர் கொண்டு உழவு பணியானது நடைபெற்று கொண்டுள்ளது. இரண்டு உழவுகள் செய்த பின்புறமாக இயக்கி வாழை மரத்துக்கு மண் அணைக்கும் பணியானது நடைபெறும். பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் அனைத்தும் குவிண்டால் நந்தன் வகையைச் சேர்ந்தவை. இவை பயிரிட்டு 6 மாதங்கள் ஆகின்றன. ஊடுபயிராக காலிஃப்ளவர் பயிரிடப்பட்ட போதிலும் வாழை மரங்களின் வளர்ச்சியானது சீரான விகிதத்தில் உள்ளது. செழுமையான செம்மண் பூமியாக இருப்பதனால் வாழை மரங்களின் வளர்ச்சியானது சீரான விகிதத்தில் உள்ளது. மண்ணணைக்கும் பணி நடைபெற்று முடிந்தவுடன் வாழை மரங்களுக்கு உரமிடுதல் பணி மற்றும் நீர் பாய்ச்சுதல் பணி நடைபெறும். இனிவரும் காணொளிகளில் இதை பற்றிய முழு விளக்கங்களை காண்போம்.